வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிலைட் சினிமாஸ் மூவி சஜஷன்ஸ் கொடுக்க சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஸோ அந்த வகையில் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு வித்தியாசமான படங்களை உங்களுக்கு சஜஸ்ட் பண்ண போகிறோம் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலில் ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனே வந்து சேரும் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம புதுசா டிலை தமிழ் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேட்டிவ் சேனல் ஒன்று ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் இந்த சேனலோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு ஸோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி டிலை தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டிலை சினிமாஸ் சேனலுக்கு நீங்க எந்த அளவுக்கு சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்கீங்களோ அதே அளவுக்கு சப்போர்ட் டிலை தமிழ் சேனலுக்குமே தேவை ஸோ மறக்காம டிலை தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற படம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓரன் உசேல் டைரக்ட் பண்ணி ரெண்டாயிரத்தி பதினேழில் ஒரு அமெரிக்கன் நியோ நாயர் கிரைம் ஃபிலிமாக ரிலீஸான ஷிம்மர் லேக் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த ஷிம்மர் லேக் படம் வந்து ஒரு சின்ன டவுனுக்குள்ளே நடக்கிற ஒரு கதையாக காமிச்சிருப்பாங்க ஸோ இந்த படத்தில் ஹீரோவுடைய பேர் வந்து ஜீக் சைக்ஸ் இவர் வந்து அந்த டவுனில் ஷெரீஃபாக இருப்பார் ஒரு மூணு பேர் அந்த டவுனில் இருக்கிற ஒரு பேங்க்ல பணத்தை கொள்ளையடிக்கிறாங்க ஸோ இந்த கேஸை ஹீரோ தான் இன்வெஸ்டிகேட் பண்ணுறாரு ஸோ கொள்ளையடிக்கிற அந்த மூணு பேரில் ஒரு நபர் வந்து ஹீரோவுடைய சொந்த அண்ணனாக இருக்காரு ஸோ இந்த மூணு பேரும் எதுக்காக பணத்தை கொள்ளையடிக்கிறாங்க இதுக்கு பின்னாடி இருக்கிற காரணம் என்ன இந்த மூணு பேருக்கும் என்ன நடந்தது

படத்தோடைய ஆரம்பத்தில் ஃபஸ்ட்டு ஃப்ரைடே என்ன நடக்குதுங்கிறத காட்டுவாங்க அதுக்கப்புறம் மொதல் நாள் தேர்ஸ்டே என்ன நடந்தது அப்படிங்கிறத காட்டுவாங்க ஸோ ஃப்ரைடேலேருந்து டியூஸ்டே வரைக்கும் ஒரு ரிவர்ஸ் ஸ்க்ரீன் பிளேவாக காமிச்சு முடிச்சிருப்பாங்க இந்த படத்தோடைய எண்டில் ஒரு ட்விஸ்ட் ஒன்று வச்சுருப்பாங்க ஸோ இந்த ஷிம்மர் லேக் வந்து ஒரு கிரைம் த்ரில்லர் படமாக இருந்தாலும் இந்த படத்தில் டார்க் காமெடிஸுமே இருக்கும் நிறைய இடங்களில் அது ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு சொல்லலாம் ரிவர்ஸில் சொல்லப்பட்ட ஒரு நீட்டான கிரைம் த்ரில்லர் படம் தான் இந்த ஷிம்மர் லேக் ஸோ இந்த படம் நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது மிஸ் பண்ணாமல் போய் பாருங்க அடுத்து நம்ம பார்க்க போற படம் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல ஆண்ட்ரூ பேட்டர்சன் டைரக்ட் பண்ணி ஒரு அமெரிக்கன் சயின்ஸ் ஃபிக்ஷன் மிஸ்ட்ரி படமா ரிலீஸ் ஆன தி வேஸ்ட் ஆஃப் நைட் இந்த படம் வந்து நைன்டீன் ஃபிஃப்டிஸில் நடக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க ஸோ நைன்டீன் ஃபிஃப்டிஸில் நியூ மெக்சிகோவில் இருக்கிற கையுகாங்கிற டவுனில் ஒரு நைட்டில் நடக்கிற கதை தான் இந்த தி வேஸ்ட் ஆஃப் நைட் இந்த படத்தில் ரெண்டு மெயின் கேரக்டர்ஸ் இருக்காங்க ஒருத்தங்க பேர் வந்து ஃபா அவங்க வந்து ஒரு சுவிட்ச் போர்டு ஆப்ரேட்டராக இருப்பாங்க அந்த காலத்திலலாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஃபோன் கால் பண்ணால் நம்ம யாருக்கு பண்ணுறோமோ அவங்களுக்கு டேரெக்டாக அந்த கால் போகாது ஸோ நம்ம பண்ணுற கால் வந்து சுவிட்ச் போர்டு ஆப்ரேட்டர்ஸ்க்கு தான் போகும் அவங்க தான் யாருக்கு கால் கனெக்ட் பண்ணணும்னு கேட்டு அந்த காலை கனெக்ட் பண்ணி விடுவாங்க ஸோ அந்த ஒர்க் தான் ஃபா பார்க்குற மாதிரி காமிச்சிருப்பாங்க இன்னொரு கேரக்டர் பேர் வந்து எவரட் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரேடியோ ஜாக்கியாக இருப்பார் ஒரு நைட் ஃபா வந்து சுவிட்ச் போர்டு ஆப்ரேட்டராக கால்ஸ் கனெக்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நடுவில் ஒரு மிஸ்டீரியஸான ஒரு சவுண்ட் சிக்னல் ஒன்று இன்ட்ரப்ட் ஆகுது

இவங்க ரெண்டு பேரும் கண்டுபிடிச்சாங்களா இல்லையாங்கிறதுதான் இந்த படத்தோட மீதி கதை இந்த படத்தோட டியூரேஷன் வந்து கம்மி தான் ஆனால் இந்த படம் பார்க்கறதுக்கு பொறுமை வேணும் இந்த படம் ஸ்லோவாக தான் போகும் ஸோ கொஞ்சம் பொறுமையாக உட்காந்து இந்த படத்தை எண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும் இந்த படம் அமேசான் ப்ரைம்ல அவைலபிளா இருக்கு ஸோ மிஸ் பண்ணாம இந்த படத்தை போய் பாருங்க அடுத்ததா நம்ம பார்க்க போற படம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிம்கி டூக் டைரக்ட் பண்ணி ரெண்டாயிரத்தி மூணுல ஒரு சவுத் கொரியன் ஃபிலிம்மா ரிலீஸ் ஆன ஸ்ப்ரிங் சம்மர் ஃபால் வின்டர் அண்ட் ஸ்ப்ரிங் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஒரு புத்த துறவியுடைய வாழ்க்கையை சொல்கிற படம் தான் இது அந்த புத்த துறவி சின்ன பையனாக இருக்கிறதுலேருந்து வயதானவராக ஆகிற வரைக்கும் அவருடைய வாழ்க்கையை ஒவ்வொரு பருவ காலங்களோட கனெக்ட் பண்ணி சொல்கிற படம் தான் இந்த ஸ்ப்ரிங் சம்மர் ஃபால் வின்டர் அண்ட் ஸ்ப்ரிங் மலைப்பகுதிக்கு நடுவில் தண்ணியில் இருக்கிற ஒரு சின்ன மடம் அந்த மடத்தில் தான் இந்த புத்த துறவி சின்ன வயசுலேருந்து வளர்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க ஸோ அவர் கூட அவருடைய மாஸ்டரான ஒரு வயசான புத்த துறவியும் இருப்பார் வாழ்க்கை ஒரு வட்டம் அப்படிங்கிறத இந்த படம் உணர்த்தும் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டைலாக்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் படமே ஸ்லோவாக தான் போகும் ஆனால் அதுதான் இந்த படத்துக்கு ஒரு அழகு அப்படின்னே சொல்லலாம் ஸோ இந்த படம் வந்து ஒரு மஸ்ட் வாட்ச் மூவி யூடியூப்லேயே இந்த படம் இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸோட அவைலபிளாக இருக்கு மிஸ் பண்ணாமல் எல்லாரும் போய் பாருங்கள் அடுத்து நம்ம பார்க்க போகிற படம் வந்து டேவிட் கேலன் கலிண்டோ டைரக்ட் பண்ணி ரெண்டாயிரத்தி இருபதில் ஒரு ஸ்பானிஷ் படமாக ரிலீஸ் ஆன அன்நோன் ஆரிஜின்ஸ் இந்த அன்னோன் ஆரிஜின்ஸ் படத்தோடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் ஹீரோ காமிக்ஸை பேஸ் பண்ணி நடக்கிற தொடர் கொலைகள் இந்த கொலைகள் எல்லாத்தையும் பண்றது யாரு எதுக்காக பண்றாங்கிறத இந்த படத்தோடைய ஹீரோவான டேவிடுங்கிற போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணி கடைசியா அந்த கில்லரை கண்டுபிடிச்சாரா இல்லையாங்கிறது தான் இந்த படத்தோடைய மீதி கதை படத்தோடைய ஸ்டார்டிங்லேருந்து கிளைமேக்ஸ் எண்டு வரைக்கும் ரொம்பவே பரபரப்பாக கொண்டு போய் முடிச்சிருப்பாங்க கிளைமேக்ஸ் வந்து சில பேருக்கு பிடிக்கலாம் சில பேருக்கு பிடிக்காமலும் போகலாம் ஓவராலாக கேட்டீங்கன்னா இந்த அன்னோன் ஆரிஜின்ஸ் படம் வந்து ஒரு நல்ல என்கேஜிங்கான த்ரில்லர் இந்த படம் நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க போய் பாருங்கள் ஃபைனலாக நம்ம பார்க்க போகிற படம் வந்து கிளபர் மென்டோன்கா அண்ட் ஜூலியானோ டைரக்ட் பண்ணி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஒரு வியர்ட் வெஸ்டர்ன் ஃபிலிமா ரிலீஸ் ஆன பகுராவ் இந்த பக்குராவ் படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்குராவ் அப்படிங்கிறது ஒரு ஃபிக்ஷனலான வில்லேஜ் இந்த கிராமத்தில் தண்ணீர் உணவுன்னு நிறைய அடிப்படை பிரச்சனைகள் இருக்குது ஸோ ஒரு கட்டத்தில் இந்த கிராமத்தில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெலிஃபோன் சிக்னல்ஸ் டவுன் ஆகுது ஆன்லைன் மேப்ஸில் இவங்களுடைய ஊரே காட்ட மாட்டிக்குது இவங்களுடைய ஊர் எல்லையில் பறக்கும் தட்டுன்னு சொல்லப்படுற ஃப்ளையிங் சாசர் ஒன்று சுற்றிட்டுருக்கு ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரேஞ்சான விஷயங்கள்லாம் அந்த ஊரில் நடக்குது இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஊரில் இருக்கிற நிறைய பேர் ஒரு ஒருத்தராக கொல்லப்பட்டு இறந்து போகவும் ஆரம்பிக்கிறாங்க இது எல்லாம் எப்போ நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா கார்மலீட்டா அப்படிங்கிற ஒரு வயதான பெண் அவங்க தான் அந்த ஊருக்கு ஒரு லீட்ரு மாதிரி ஸோ அவங்க இறந்து போனதுக்கு அப்புறமா தான் இந்த ஸ்ட்ரேஞ்சான ஈவெண்ட்ஸ் எல்லாமே அந்த ஊரில் நடக்க ஆரம்பிக்குது இந்த ஊரை யார் டார்கெட் பண்ணுறா எதுக்காக இந்த மாதிரி பண்ணுறாங்க யார் பண்ணுறாங்க இதை எல்லாத்தையும் இந்த ஊர் மக்கள் கண்டுபிடிச்சி இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டினாங்களா இல்லையாங்கிறது தான் இந்த பக்ராவ் படத்தோடைய மீதி கதை இந்த படத்தில் வயலன்ஸும் சரி அடல் கண்டும் சரி அதிகமாகவே இருக்கும் ஸோ இந்த படம் ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கான படம் கிடையாது ராவான படங்களை விரும்பி பார்ப்பீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும் இந்த படம் அமேசான் பிரைம்ல அவைலபிளா இருக்கு மிஸ் பண்ணாம போய் பாருங்க சோ இந்த அஞ்சு வித்தியாசமான படங்களை பாருங்க குறிப்பா இதுல கிம்கி டூக் எடுத்த ஸ்பிரிங் சம்மர் ஃபால் வின்டர் அண்ட் ஸ்பிரிங் படத்தை மிஸ் பண்ணாம பாருங்க இந்த படம் ஒரு மஸ்ட் வாட்ச் மூவி சோ இந்த படங்கள் எல்லாத்தையும் பாருங்க பார்த்துட்டு உங்களுடைய ஒப்பீனியன் என்னங்கிறத இந்த வீடியோ கீழ கமெண்ட் பண்ணுங்க வேற எந்த ஜானர் இல்லனா வேற எந்த மொழி படங்களை சஜஸ்ட் பண்ணா நல்லா இருக்குங்கிற உங்களுடைய கமெண்ட்ஸையும் மறக்காம இந்த வீடியோ கீழ மென்ஷன் பண்ணுங்க எங்களுடைய ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் அண்ட் டுவிட் ட்விட்டர் பேஜஸில் ஒரு படத்தோடைய ஹிடன் டீடெயில்ஸ் ஃபேக்ஸ் மூவி அப்டேட்ஸ் எல்லாத்தையுமே நாங்கள் போஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம் ஸோ இன்னும் நீங்கள் எங்களுடைய சோஷியல் மீடியா அவுண்ட்ஸை ஃபாலோ பண்ணல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது மறக்காம போய் ஃபாலோ பண்ணுங்க